கடக ராசிக்காரர்களே, கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல உட்கார்ந்து ஓரளவு உங்களுக்கு தெம்பு தைரியம் வைராக்கியத்தெல்லாம் கொடுத்து வந்த சூரியன் இப்போது ஏழாவது வீட்டுக்குள்ளார் நுழைஞ்சி உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்க்க தொடங்கியிருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் சிடுசிடுப்பு முணுமுணுப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. முன்கோபத்தை தவிர்த்துட்டிங்கன்னா இந்த தை மாதம் முழுக்க முழுக்க ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் செவ்வாய்க்கிழமை முதல் உங்களுடைய ராசியை சனி பகவான் பார்த்த பார்வையெல்லாம் விலகி உங்களுக்கு இருந்து வந்த கண்டக சனியும் விலகி அஷ்டமத்து சனி உங்களுக்கு அடுத்ததாக தொடங்குதுங்க. இது இந்த கண்டக சனி தாங்க உங்களை போட்டு பாடாப்படுத்துச்சு. கடந்த 2.5 ஆண்டுகளாக ஏழாம் இடத்துல உட்கார்ந்து உங்களை நேருக்கு நேராக பார்த்து வந்த சனி பகவான் இப்போது 8வது வீட்டுக்கு போய் மறைகிறாருங்க. அப்படி இருக்கிறது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக தாங்க இருக்குது. புதனுடைய போக்கு இந்த மாதம் முழுக்க கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க பழைய நண்பர்களுடன் மனஸ்தாபங்கள் வராத அளவுக்கு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஏதோ பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி அதெல்லாம் பேசிக்கிட்டு எனக்கு அப்போவே தெரியும் கல்யாணம் ஆன 6 மாதத்துலேயே நீங்கள் எப்படியெல்லாம் என்ன சொன்னீங்க அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு அடுத்தது ஆக வேண்டியது என்னவோ அதை யோசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பழைய கசப்பான சம்பவங்களை எல்லாம் பேசி கொண்டிருக்க வேண்டாங்க. சுக்கரனுடைய போக்கு இந்த மாதம் முழுக்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. அதே போல் வியாபாரமும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் பங்குதாரர்களால் உங்களுக்கு தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பங்குதாரர்களுடன் பிரிவு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபாரத்தில் துணி உணவு வகைகளால் லாபம் உண்டுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடன் சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். அதனால் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி உங்களுக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. குரு பகவானின் அனுகிரகமும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் வரும். பிள்ளைகளையும் கொஞ்சம் அரவணைச்சு கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. இந்த தை மாதம் முழுக்க உங்களுக்கு வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு ஸ்ரீ பைரவரை நீங்கள் வணங்குங்க. கால்களை இழந்த மாற்றுத்திறனாளிக்கு உதவுங்கள். உளுத்தம்பருப்பு தானமாக கொடுங்க. இந்த தை மாதம் அற்புதமாக இருக்குங்க.